guys, welcome back to my channel. இன்னைக்கு நவராத்திரியோட எட்டாவது நாள், சரஸ்வதிக்கு உரிய நாள். இன்னைக்கு நான் வீட்டில் குயிக் அண்ட் ஈஸியாக அவல் செஞ்சேன். அந்த ரெசிபியை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அவல் செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய்ப்பூ 200 கிராம், வெள்ளை அவல் 250 கிராம், கருப்பட்டி 150 கிராம், உப்பு 1/2 டீஸ்பூன், வெனிலா 2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டாக நாம் அவல் உருண்டைக்கு செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி 2 தரம் அவலை கழுவிட்டு 2வது தரம் அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ அவலில் கருப்பட்டி, வெனிலா, தேங்காய்ப்பூ, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவல் ரெடி. அடுத்து உங்களுக்கு விருப்பமான ஒரு சின்ன டிஷ் எடுத்து அதில் அவலை போட்டு இப்படி டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணால் பார்க்க அழகாகவும் இருக்கும், அதோட தனித்தனியாக பரிமாறலாம். இப்போ அவல் ரெடி. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வேலைக்கு போகிற ரஷ்ஷில் இருக்கும்போது மார்னிங் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தான் இது. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நவராத்திரியோட 8வது நாள், நாம் போட்ட நவதானியம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் குட் அண்ட் ஃபீல் குட்.